மினிமம் இண்டிவிஜுவல் வில்லா, அதாவது லேண்டோட சேர்த்தியை நம்ம வந்து 12.99 ஒன் பிஹெச்கே கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கார், குலுக்கல் முறையில் வந்து தேர்ந்தெடுக்கிற கஸ்டமருக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து கார். ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கோயம்புத்தூரில் லோ பட்ஜெட்டில் எனக்கு வீடு இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ. போன வீடியோவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் நம்ம லேண்ட்மார்க் ப்ராப்பர்ட்டிக்கு வந்திருக்கோம். சார் வந்துட்டு கோயம்புத்தூர்லேயே ரொம்ப 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 கம்மியான பட்ஜெட்டில் வந்துட்டு வீடுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் லேண்டும் வந்துட்டு ரொம்ப லோ பட்ஜெட்டில் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சாரோட நம்பர் கால் பண்ணுங்கள். ஸோ வந்து நியூ ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீடைல்ஸ் நம்ம சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கப்புறம். ஹாய் சார். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சார் நம்ம இப்போ புது ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம் சார், அதை பற்றின டீட்டெயில் சொல்லிடுங்க சார். என்னோட நேம் ஷெமிக், நான் ஒரு 12 இயர்ஸாக வந்து ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கேன். நான் வந்து என்னோட நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் எல்லாத்துக்குமே வீடு இருக்கணுங்கிற ஒரு கான்செப்டுக்காக வந்து நம்ம வீடு கான்செப்டாக தான் மெயினாக பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 6 இயர்ஸாக வந்து ஃபுல்லாக வீடு தான் கட்டி கொடுத்துட்ருக்கோம். ஒரு 400 வீட்டுக்கு மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு நம்மளது சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்டாக இப்போ ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் புதுசாக. அது எங்கே லொக்கேஷனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து அன்னூரில் வந்து ஒரு ரோடுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்து எஸ்எஸ் கார்டனுங்கிற ஒரு சைட்டை வந்து லான்ச் பண்ணிக்கிறோம், நியூ சைட். அதனால் நிறைய ஆஃபர் கொடுக்குறோம். எல்லாருமே வீடு வாங்கணுங்கிற ஒரு கான்செப்டுக்காக வந்து அந்த சைட்டை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அன்னூர்லேருந்து மேட்டுப்பாளையம் ரோடு மெயின் ரோட்லேயே இருக்குது இல்லைங்களா? மெயின் ரோடு ரொம்ப பக்கமாகவே இருக்குது. ஓகே ஓகே சார். மெயின் ரோடு வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் கரெக்டாக சொல்லப்போனால் ஒரு 500 மீட்டர்லேயே இருக்குது சைட்டு. ஓ சூப்பர் சார். இது லான்ச் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது சார்? ஒரு 10 டேஸ் ஆயிடுச்சு. ஓ சூப்பர் சார். இப்போ எவ்வளோ புக்கிங் சார் போயிட்டுருக்கு? ஒரு 50% முடிஞ்சு. நைஸ் நைஸ் சார். இப்போ நம்ம சேனலில் பார்த்துட்டு ஒரு கஸ்டமர் வந்து புக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன சார் ஆஃபர் கொடுப்பீங்க? ஆஃபருங்கிறது ஒரு கிராண்ட் ஆஃபர் வச்சுருக்கோம். இந்த வீடியோ எண்டில் வந்து அந்த ஆஃபருங்கிறது உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் நான். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைசிங்கான ஆஃபர் வந்து சார் நம்மளுக்கு சொல்லியே ஆகணும் இல்லைங்களா? கண்டிப்பாக. ஓகே சார். சார் நம்ம ப்ராஜெக்டில் இப்போ சொன்னீங்க எங்கள் லொக்கேஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ப்ராஜெக்ட் லொக்கேஷன் சுற்றி ஸ்கூல் காலேஜ் அதே மாதிரி கிராசரி ஷாப்ஸ் இதெல்லாம் இருக்குங்களா சார்? நிறைய ஸ்கூல்ஸ் நிறைய காலேஜஸ் இருக்குது. நம்ம சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல் வண்டி வந்து போயிட்டுருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷாப் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. மெடிக்கல் அதுவும் பக்கத்துலேயே இருக்குது. நம்ம சைட்லேயே வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸோடு கொடுத்துட்ருக்கோம். ட்ரிங்கிங் வாட்டர் சைட்லேயே இருக்குது. தார் ரோடு தான் சைட்டு. சைட் சுற்றி வந்து காம்பவுண்ட் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஓகே சார். நம்ம இப்போ ப்ராஜெக்டில் ஒரு 1 BHK இண்டிவிஜுவலாக ஹவுஸ் வந்துட்டு அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ரைஸ் சார் வரும்? மினிமம் இண்டிவிஜுவல் வில்லா, அதாவது லேண்டோட சேர்த்தியை நம்ம வந்து 12.99 1 BHK கொடுத்துருக்கோம். 2 BHK வேணும் அப்படின்னா 13.99, அதாவது 2 lakhs டிஃப்ரெண்ட்டில் வந்து 2 BHK கொடுக்குறோம். இது வந்து ஸ்டார்டிங் பட்ஜெட். அவங்களுக்கு என்ன பட்ஜெட் வேணாலும் பண்ணிக்கலாம். பெரிய காஸ்ட் அதாவது 1 crore பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், 50 lakhs பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். கஸ்டமர் என்ன நீடோ அவங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் வேணும்னு சொன்னால் அப்போவே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். லேண்டும் சூஸ் பண்ணிக்கலாம், எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட வந்து இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்கும், அதில் போய் அவங்க குடியிருக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். நம்ம அப்படி பண்ணுறதில்ல. மோஸ்ட்லி வந்து ரெடி டு வாக்கு போய் நம்ம வச்சுருக்கோம். கஸ்டமர் நீடட் இருக்கும் இல்லையா, அதனால் ரெடி டு மூவ் வச்சுருக்கோம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸும் கொடுத்துட்ருக்கோம். அவங்க லேண்டு சூஸ் பண்ணிக்கலாம், வீடு சூஸ் பண்ணிக்கலாம், அண்டு என்ன பெட்ரூம் என்ன வேணும், கிச்சன் என்ன வேணும் எல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம். வால் என்ன வால் வேணும், பெயிண்டிங் என்ன கலர் வேணும், டைல்ஸ் என்ன கலர் வேணும், எல்லாமே எவ்ரி திங் வந்து கஸ்டமரை சூஸ் பண்ணி டெய்லி வந்து என்ன ஒர்க் நடக்குதோ டெய்லி வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணிடும். வீடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எலிவேஷன் ஒன்று போட்டு அவங்ககிட்ட கொடுத்துருவோம். 3D XMAX எலிவேஷன் போட்டுருவோம். ஸோ இப்படி தான் வரும்னு சொல்லி வீட்டை முன்னாடியே அவங்ககிட்ட காட்டிடுவோம். ஸோ இது எல்லாமே நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 12,99,000 ரூபாய்க்கு 1 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின் இருக்கீங்க. அதோட குவாலிட்டிலாம் எப்படி சார்? இப்போ இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க, என்னப்பா இதில் குவாலிட்டி ஏதாவது கம்மியாக இருக்குமா, இல்லை இதில் ஏதாவது வேறு ஏதாவது விஷயம் இருக்குமா அப்படின்னு கண்டிப்பாக அவங்க யோசிப்பாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ். நம்மளோட மெயின் நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ் மைண்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருக்குமே வீடு வேணுங்கிறதா கான்செப்ட். நம்மளோட கம்பெனி வந்து ISI கம்பெனி. ஸோ அதனால் வந்து லோ ப்ராடக்டை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். எல்லாமே ISI ப்ராடக்ட்டு பிராண்ட் ஏதான் நம்ம எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த குவாலிட்டி பொறுத்தளவுக்கு நம்ம காம்ப்ரமைஸே இல்லை. நம்ம வந்து ஒரு லாங் டேர்மாக தான் இந்த பிஸ்னஸ் கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். இன்றைக்கி பண்ணி நாளைக்கு
க்ளோஸ் பண்ணுற கம்பெனி நம்ம கம்பெனிக்கு கிடையாது. ஐஎஸ்ஓ கம்பெனி, அது இல்லாமல் ட்ரேட்மார்க் நம்ம கம்பெனிக்கு இருக்குது. நிறைய பேர்த்துக்கிட்ட ஒரு நல்ல மதிப்பு இருக்குது. ஸோ அந்த மதிப்பை நம்ம இழக்க மாட்டோம். நான் ஒரு லோக்கலில் நீங்கள் ஒருத்தர் போய் பண்ணிங்கன்னா அவங்களோட பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம பேக்ரவுண்ட் இருக்கிற கம்பெனி. ஸோ நம்ம நேமை வந்து எப்பவுமே ஸ்பாயில் பண்ண மாட்டோம். பெஸ்ட்டாக தான் பண்ணி கொடுத்துருவோம். மேக்ஸிமம் டே பை டேட் நம்ம வந்து குவாலிட்டியில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி தான் நம்ம போயிட்டுருக்கோம். 1,99,000 ரூபாய்க்கு 1BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் பண்ணிடுறீங்க. ஸோ அதோட பிளான்லாம் எப்படி சார்? எவ்வளோ சென்ட்ரல் லேண்ட் வரும், எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வரும்? ஸோ அது ஒரு கன்சிஸ்டடாக இருக்குமா? இப்போ ஒரு ஃபேமிலி வந்து இருக்காங்க அப்படின்னா போதும், ஓகே தான் நம்மளுக்கு? 12.99 மேக்ஸிமம் காம்பேக்டாக தான் இருக்கும், ரொம்ப கம்மியெல்லாம் இருக்காது. ஒரு லிவிங், ஒரு ஃபேமிலி வந்து ஒரு ரெண்டு குழந்தை ஒரு அப்பா அம்மாவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வாடகை வீடே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன வீடாக தான் வாடகையத்தில் இருக்காங்க. நீங்கள் இந்த வாடகை வந்து இஎம்ஐ கட்டி நம்ம நல்ல ஒரு காம்பேக்டாக சொந்த வீடாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டில் பத்தளவு இன்றைக்கி வந்து 7,000-8,000 ரூபா வந்து இஎம்ஐ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வைங்கன்னா ஒரு 8 இயர்ஸ்க்கு அப்புறம் 9 இயர்ஸ் ஆனாலும் இந்த 7,000-8,000 ரூபா தான் வரும். ஆனால் நீங்கள் வாடகைன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்களாம் வந்து ஒரு 3,000 ரூபா வாடகைக்கு நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் அந்த வீடு இப்போ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 10,000 ரூபா வாடகை வருது மேக்ஸிமமாகவே. 3,000 ரூபாய்க்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வீடு வந்து 10,000 ரூபா வருது. ஆனால் நீங்கள் வந்து இப்போ இஎம்ஐ ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஎம்ஐ வந்து இன்றைக்கி 7,000 ரூபா கட்டுறீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் 7,000 ரூபா தான் கட்ட போகிறீங்க. நான் 10 வருஷமாக இஎம்ஐ போட்டிருந்தீங்க அப்படின்னா முன்னாடி போட்டிருந்தீங்க, இன்னும் குறைஞ்சிட போகுது, டேட் குறைஞ்சிட போகுது. நான் 10 வருஷம் மேக்ஸிமம் சொல்கிறேன். 10 வருஷத்தில் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதே இஎம்ஐ தான் கட்ட போகிறேன். ஆனால் ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ ரெண்ட்டை நீங்கள் கொடுத்து வீடை சொந்தமாக்க முடியாது. ஆனால் இந்த வீட்டை வந்து நீங்கள் சொந்தமாகிடும். உங்கள் பேரில் நீங்கள் என்ன வேணாலுமே பண்ணலாம். நாளைக்கு வீடோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகும், லேண்டோட காஸ்ட் அதிகமாக. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 2,00,000 ரூபாய்க்கு இன்றைக்கி லேண்ட் உங்களுக்கு காஸ்ட் பண்ணி உங்களுக்கு கால்குலேட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அதோட லேண்ட் வேல்யூ ரொம்ப அதிகமாக போயிருக்கும். ஸோ இஎம்ஐலாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டாக தான் எல்லா இடத்துலையுமே வரும். நீங்கள் சார் நீங்கள் இப்போ சொன்னீங்க ஆஃபர் பற்றி எங்களுக்கு சொல்லிடுங்க சார் கொஞ்சம். அதுக்கு முன்னாடி மெயினாக ஒரு விஷயம் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து தொழில் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணணும் ஆசையாக இருப்பாங்க. ஸோ வந்து நிறையா வந்து ஃபேக்கான கம்பெனியில் போய் வந்து பணம் கட்டிட்டு வந்து நிறையா சீட்டிங் நடக்குது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு யூஸ்ஃபுல் இருக்கணும். ஸோ நமக்கு ஒரு பிஸ்னஸ் நடக்கணுங்கிறக்காக வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் இன்சென்டிவாக கொடுத்துட்ருக்கோம். நம்ம சைட்டில் வந்து சைட்டை வந்து சேல் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு, சைட் ஆர் வீடு சேல் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபர் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம வந்து நம்ம சைடு எல்லாமே சப்போர்ட் பண்ணுவோம். எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், யாரை பார்க்கணும், எப்படி பேசணும், எல்லாமே நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். எல்லாத்துக்குமே ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்குறோம். மேக்ஸிமம் அமௌண்ட், அவங்க எதிர்பார்க்காத அமௌண்ட் நம்ம வந்து இன்சென்டிவாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். சார் நீங்கள் இப்போ சொன்னீங்க ஒரு கஸ்டமர் வந்துட்டு இஎம்ஐயில் வாடகை வீட்டிலேருந்து நம்ம இஎம்ஐ கட்டி எப்படி சொந்த வீடாக மாற்றிக்கிறது அப்படின்னு நாங்கள் எங்களுக்கு ரொம்பவே கிளியராக சொன்னீங்க. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, எனக்கு வந்துட்டு லோன்லலாம் எலிஜிபிள் இல்லைப்பா, நான் கேஷாக தான் வாங்குகிறேன் கையில், அவங்களுக்கு நம்மளால் பண்ண முடியுமா சார்? கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுக்குறோம், எல்லாத்துக்குமே பண்ணி கொடுக்குறோம். மெயின் நம்ம என்னென்னா நம்மளது வீடு இல்லாதவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு வீடு பண்ணுங்கிறத மெயின் காரணம். நம்ம பெரிய பட்ஜெட்டில் பண்ணும்போது பெரிய மேஜர் ப்ராஃபிட் வரும், சின்ன பட்ஜெட்டில் பண்ணும்போது ப்ராஃபிட் மேக்ஸிமம் இருக்காது. ஸோ ஒரு குடும்பத்தை வந்து ஒரு சொந்த வீட்டில் உட்கார வைக்கணுங்கிற ஒரு கான்செப்டுக்காக பண்ணுறதுனால எல்லா கஸ்டமருக்குமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு பழக்கடையாக இருக்கட்டும், ஒரு டீ கடையாக இருக்கட்டும், ஈவன் ஒரு ரோட்டு கடையில் வந்து வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். டிஃப்ரெண்ட் அமௌண்ட் தான் டிஃப்ரெண்ட் ஆகுமே தவிர எல்லாத்துக்குமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். சார் நம்ம இப்போ ப்ராஜெக்டில் வந்துட்டு நம்மள்கிட்ட ரெடி டு மூவ் அவைலபிளாக இருக்குது சார். இப்போ புது சைட்டுக்குனால நம்ம ரெடி டு மூவ் போட்டிருக்கோம். ஏன்னா ஒரு பிளாங்காக சைட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்து ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ரெடி டு மூவ் ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஃபினிஷிங் கண்டிஷனில் தான் இருக்குது. அவங்க இப்போ சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒரு 10 டேஸில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அதோட ஸ்பெக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி காம்பவுண்டு வால், போர்ட்டிக்கோ, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்த்து தான் இந்த ரேட்டு 30,00,000 ரூபாய்க்கு நம்ம கோட் பண்ணியிருக்கோம். 1,000 ஸ்கொயர் ஃபீட் வீடு, 3 சென்ட் லேண்டு. ஸோ இபி வாட்டர் எல்லாம் சேர்ந்து தான் இந்த அமௌண்ட். எதுவுமே அவங்க எக்ஸஸாக கொடுக்க தேவையில்லை. இண்டிவிஜுவல் வில்லா 30 லேக்ஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 30 லேக்ஸில் வந்து ரெடியாக இருக்குது. அதை அவங்க கஸ்டமர் ரெடி டு மூவ் வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி நம்ம பண்ணுறது இல்லை. நிறைய கஸ்டமர் வந்து உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது சார், நீங்கள் போட வேண்டியதானே, இன்னொரு அன்னோன் கம்பெனி அன்னோன் பர்சன் தான் நம்ப மாட்டாங்க, நீங்கள் போடுங்க நாங்கள் எடுத்துக்கிறோங்க சொன்னதால நம்ம வந்து மெயினாக ஆஃபர் தரதா சொல்லியிருந்தீங்க. எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஆஃபர் கேட்கறதுக்காக. அந்த சர்ப்ரைசிங்கான ஆஃபர் என்னன்னு இப்போயாவது சொல்லிடுங்க சார். மோஸ்ட்லி நம்ம எப்பவுமே ஆஃபர் கொடுக்கறது இல்லை. ஸோ வந்து ஃப்ரெஷ்ஷான சைட்டுங்கனால வந்து ஒரு பெனிஃபிட் பண்ணி கொடுக்கணும், நம்ம ஒரு கிஃப்ட் கஸ்டமருக்கு பண்ணணுங்கிற மெயின் ரீசனுக்காக கொடுத்துட்ருக்கோம். என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டே போல ஆஃபர் தான், ஆஃபர் ரேட்டுக்கு தான் பண்ணி கொடுத்துருக்கோம், குவாலிட்டியாகவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். என்ன ஆஃபர்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கார், குலுக்கல் முறையில் வந்து தேர்ந்தெடுக்கிற கஸ்டமருக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து கார். கார், ஒரு காரே வந்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு ப்ரைஸாக அவங்க வந்து வின் பண்ணலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு உடனே வந்துட்டு சார் கால் பண்ணி அந்த காரை பற்றி கேளுங்க, கண்டிப்பாக நம்மளுக்கு பண்ணுவாங்க. ஸோ அடுத்த சர்ப்ரைஸ் என்னன்னு நம்ம கேட்கலாம். செகண்ட் ப்ரைஸ் வந்து புல்லட்,
ஓ சூப்பர். தேர்ட் ப்ரைஸ் வந்து ஸ்கூட்டி. ஓகே, இது மூணுமே பண்ணி கொடுத்துரும். அது இல்லாமல் வந்து நம்ம கஸ்டமர் வந்து புக் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு கோல்டு காயின் ஆர் பட்டுப்புடவை கொடுத்துட்ருக்கோம். எல்லா கஸ்டமருக்குமே ஒரு கோல்டு காயின் இல்லைன்னா பட்டுப்புடவை. இதை இந்த ஆஃபருக்குள்ளே வரணும் அப்படிங்கன்னா அவங்க பார்த்த உடனே புக் பண்ணும். கண்டிஷன்ஸ் ஒன்று தான், பார்த்துட்டு போயிட்டாங்க. நிறைய எதுக்காக இப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு நிறைய கஸ்டமர் வராங்க. ஒரு ரெண்டாம் நம்பர் சைட் ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு வாரம் கழிச்சு திருப்பி வந்தாங்க அப்படின்னா அந்த சைட் இருக்கிறது இல்லை. நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சைட் வந்து ஃபேமிலியோடு வருவாங்க, இந்த சைட்டு தான் பார்த்துருப்பாங்க. நம்மளது எல்லாமே வந்து ஸ்பீடாக புக்கிங் ஆயிரும். ஸோ வந்து கஸ்டமர் வரும்போதே நம்பிக்கையோட புக்கிங்கோடு வாங்க, அமௌண்ட்டோடு வாங்க, பிடிச்சிங்கன்னா பண்ணால் போதும். ஸோ பிடிச்சி பண்ணாங்க அப்படின்னா அந்த ஆஃபர் அவங்களுக்கு எலிஜிபிள். ஸோ நம்ம சைட் சேலுக்கு அப்புறம் டோட்டலாக எல்லா ஒரு ஃபங்க்ஷன் வச்சு நம்ம எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணிடுவோம். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அந்த ஆஃபர் சொன்னாலும் பெரிய பெரிய சர்ப்ரைசிங்கான ஆஃபர் இது. ஸோ எல்லாருமே நீங்கள் வின் பண்ணலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு லேண்டோ வீடோ கோயம்புத்தூரில் லோ பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னா மறக்காமல் நான் திரும்பவும் சொல்ல சார் கால் பண்ணி என்கொயரி பண்ணலாம். அவங்களோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி வீடியோலையும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கால் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி சாரோட ஆஃபீஸ் அட்ரஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னொரு வீடியோவில் சாரோட இன்னொரு நியூ ப்ராஜெக்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை.